வணக்கம் நண்பர்களே, மலரட்டும் பொன்சிரிப்பு, வாழ்க வையகம். இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸ்ல ஒரு சூப்பரான ஒரு குட்டி பறவையை வச்சு ரொம்ப அருமையான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். சிக்கனே சாப்பிட்டு ரொம்ப போரிங்கா இருக்கக்கூடிய ரொம்ப வந்துட்டு வித்தியாசமா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரியாணி செம்ம சூப்பரா அல்டிமேட்டான டேஸ்டோட என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெட்ரோ மெட்ராஸில் இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணும் சம பங்கு எடுத்து அரைச்ச பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு வெங்காயம், 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். 4 காடை எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இனிமேல் காடை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய வந்து சிக்கனில் இருக்கிறத விட இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ பிராய்லர் சிக்கனை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காடை வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி அதை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு ஸ்மெல்லே இல்லாமல் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய காடையை சேர்த்துடலாம். சிக்கனை விட ரொம்ப கம்மியான டயத்தில் இந்த காடை வந்து ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். அதனால் லேசாக அந்த கறி வெள்ளை கலராக மாறுற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டாவே போதும். இப்போ இந்த லெக் பீஸ் பார்த்திங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு, பட் சாப்பிடும்போது செம்ம சாஃப்டாக நல்லாவே இருக்கும். சைட் பை சைட் தயிர் பச்சடிக்காக வெங்காயமும் கொஞ்சம் தயிரும் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து 2 கப் அளவு ரைஸுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இந்த மசாலா வந்துட்டு நல்லா வந்துட்டு குக் ஆகணும். ஸோ அந்த காடையோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸோ நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸுக்கு நான் 4 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு குக்கர், உங்கள் வீட்டில் தம் போகிற ஸ்டைல், அதுக்கு தக்கன தண்ணியோட அளவை கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே கொதிக்க வேக விடலாம். சைட் பை சைடு எக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு நான் அந்த தட்டு ஓப்பன் பண்ணுறேன். தண்ணியெல்லாம் இழுத்துட்டு மேலே வந்து ரைஸ் மட்டும் நிற்கிது. இப்போது நல்லா சிம்மில் வச்சிடணும் ஃபயரை. லைட்டாக அடியில் இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத அடியிலையும் போகிற மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு தம் போட்டுடலாம். அடுப்பு ஃபுல் சிம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நான் குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய பாயில்டு எக்கு பவுலில் தூக்கி நான் அதை மேலே வச்சிடுறேன். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் தம் போடுறேன். கீழே வந்து ரொம்ப அடுப்பு சிம்மில் இருக்குது. ஒரு 3 to 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொலபொலபொலன்னு உதிரி உதிரியாக சூப்பராக வந்துட்டு நமக்கு காடை பிரியாணி ரெடி ஆயிடும். ரொம்பவே டேஸ்டான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை பர்டிகுலராக அந்த லெக் பீஸ் வித் பிரியாணியோட குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன்.